திருவசனமாகிய ஞானப்பாலனும் இந்த வேத பாட வகுப்பிற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய வேத பாடம் அப்போஸ்தலர் படிகள் அதிகாரம் 24 இருந்து பார்க்க போகிறோம். பவுலனுடைய விசாரணை இதில் தொடர்கிறது. நாம் மேலும் பார்ப்போம். வேத பகுதியை முதலில் வாசித்துவிட்டு பின்னர் அதில் இருக்கும் காரியங்களை கர்த்தர் நமக்கு காண்பிப்பாராக. அப்போஸ்தலர் அதிகாரம் 24. 5 நாளைக்கு பின்பு பிரதான ஆசாரியனாகிய அனனியா மூப்பர்களோடும் தெர்த்துல்லு என்னும் ஒரு நியாய சாதுரியனோடும் கூட போனான். அவர்கள் பவுலுக்கு விரோதமாய் தேசாதிபதியினிடத்தில் பிராது பண்ணினார்கள். அவன் அழைக்கப்பட்ட போது தெர்த்துல்லு குற்றம் சாட்டத் தொடங்கி, கனம் பொருந்திய பேலிக்ஸே, உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதையும் உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றி அறிதலுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம். உம்மை நான் அநேக வார்த்தைகளினாலே அலட்டாதபடிக்கு நாங்கள் சுருக்கமாய் சொல்வதை நீர் பொறுமையாய் கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். என்னவென்றால், இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாகவும் நசரேயருடைய மத பேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்றே கண்டறிந்தோம். இவன் தேவாலயத்தையும் தீட்டுப்படுத்த பார்த்தான். நாங்கள் இவனை பிடித்து எங்கள் வேத பிரமாணத்தின்படியே நியாயம் தீர்க்க மனதாயிருந்தோம். அப்பொழுது சேனாபதியாகிய லீசியா வந்து மிகுந்த பலாத்காரமாய் இவனை எங்கள் கைகளிலிருந்து பறித்துக் கொண்டு போய் இவன் மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள் உம்மிடத்தில் வரும்படி கட்டளையிட்டார். இவனிடத்தில் நீர் விசாரித்தால் நாங்கள் இவன் மேல் சாட்டுகிற குற்றங்கள் யாவையும் அறிந்து கொள்ளலாம் என்றார். யூதர்களும் அதற்கு இசைந்து இவைகள் யதார்த்தம்தான் என்றார்கள். பவுல் பேசும்படி தேசாதிபதி சைகை காட்டின போது அவன் உத்தரவாக, நீர் அநேக வருஷ காலமாய் இந்த தேசத்தாருக்கு நியாயாதிபதியாய் இருக்கிறீர் என்று அறிந்து நான் என் காரியங்களை குறித்து அதிக தைரியத்துடன் உத்தரவு சொல்லுகிறேன். நான் தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு போனது முதல் இதுவரைக்கும் 12 நாள் மாத்திரம் ஆயிற்றென்று நீர் அறிந்து கொள்ளலாம். தேவாலயத்திலே நான் ஒருவனிடத்திலாவது தர்க்கம் பண்ணினதையும் நான் ஜெப ஆலயங்களிலாகிலும் நகரத்திலாகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் எழுப்பினதையும் இவர்கள் கண்டதில்லை. இப்பொழுது என் மேல் சாட்டுகிற குற்றங்களை இவர்கள் ரூபிக்கவும் மாட்டார்கள். உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்ளுகிறேன். அது என்னவென்றால், இவர்கள் மதபேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாய பிரமாணத்திலேயும் தீர்க்கதரிசிகள் புஸ்தகங்களிலேயும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர் தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன். அப்பொழுது கூட்டம் இல்லாமலும் அமளி இல்லாமலும் தேவாலயத்திலே சுத்திகரித்துக் கொண்டவனாய் இருக்கையில் ஆசியா நாட்டாரான சில யூதர்கள் என்னை கண்டார்கள். அவர்களுக்கு என் பேரில் விரோதமான காரியம் ஏதாகிலும் உண்டாயிருந்தால் அவர்களே இங்கே வந்து உமக்கு முன்பாக குற்றம் சாட்ட வேண்டும். நான் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நின்ற போது அவர்கள் யாதொரு அநியாயத்தை என்னிடத்தில் கண்டதுண்டானால் இவர்களே அதை சொல்லட்டும். நான் அவர்களுக்குள்ளே நின்ற போது மரித்தோர் உயிர் தெழுந்திருப்பதை குறித்து இன்று உங்களாலே நியாயம் தீர்க்கப்படுகிறேன் என்று நான் சொன்ன ஒரு சொல்லின் நிமித்தமே என்று வேறொன்றின் நிமித்தமும் குற்றம் காணப்படவில்லை என்றான். இந்த மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாய் அறிந்திருந்த பேலிக்ஸ் இவைகளை கேட்ட பொழுது, சேனாபதியாகிய லீசியா வரும்போது உங்கள் காரியங்களை திட்டமாய் விசாரிப்பேன் என்று சொல்லி பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் அவனை கண்டுகொள்ளுகிறதற்கும் வருகிற அவனுடைய மனுஷர்களில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் 100க்கு அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு அவர்களை காத்திருக்கும்படி செய்தான். சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போதே உன்னை அழைப்பிப்பேன் என்று
என்றான். பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாயிருந்தான். அதன் நிமித்தம் அவன் அநேகம் தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான். 2 வருஷம் சென்ற பின்பு பேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பொர்கியோ பெஸ்து தேசாதிபதியாக வந்தான். அப்பொழுது பேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்துவிட்டு போனான். பவுலின் விசாரணை இதில் தொடர்கிறது. தெர்துல்லு எனும் ஒரு நியாய சாஸ்திரி, அதாவது லாயர், வக்கீல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வக்கீலை கூட்டிட்டு அனுமையா வருதான். தெர்துல்லு ரொம்ப சாதாரணமா பேசுற மாதிரி பேசும்பொழுது பவுல் உத்தரவு சொல்றாரு, நான் எல்லா விதத்திலும் தேவனுடைய பிரமாணத்தையும் தீர்க்கதரிசிகள் சொல்வதையும் விசுவாசித்து வந்தவன் என்று சொல்கிறான். நியாய சங்கமாகிய ஆலோசனை சங்கத்தில் எனக்கு எதிராக எதிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா என்பதை இவர்களே சொல்லட்டும் என்று சொல்கிறான். அப்படி என் மேல கை போட்டவர்கள் அந்த ஆசியா நாட்டார் நேரம் இங்க வந்து குற்றம் சொல்லட்டும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த தேசாதிபதி ஆகிய ஃபெலிக்ஸ் இதனை காவலில் வைக்கிறான். தனக்கு ஏதாவது காசு கொடுப்பான் அப்படின்னு நினைச்சு அவன் காவலில் வைக்கிறான். அடிக்கடி கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுறான். தன்னுடைய யூத மனைவியாகிய துருசில்லா என்பவளோடு சேர்ந்து இந்த விஷயங்களை கேட்கிறான். கேட்கும்பொழுது நீதியை குறித்தும் இச்சையடக்கத்தை குறித்தும் பவுல் பேசும்பொழுது அவன் பயமடைகிறான் என்பதை பார்க்கிறோம். பயமடைந்து அவனை திருப்பி அனுப்புறான். அதுக்கு காசு கொடுப்பான்னு நினைச்சா அவன் கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பிரசன்லேயே விட்டுட்டு போறான். பொர்கியு பெஸ்து என்பவன் சாதிபதியாக நியமிக்கப்படுகிறான். யூதர்களுக்கு தயவு செய்யும்படியாக இந்த ஃபெலிக்ஸ் என்பவன் பவுலை காவலில் வைத்துவிட்டு போகிறான். 2 வருஷமாக எந்த ஒரு நியாய விசாரணையோ இல்ல தண்டனையோ இல்லாம காவலில் வைத்துவிட்டு போகிறான் இந்த ஃபெலிக்ஸ் என்பவன் என்பதை பார்க்கிறோம். இந்த விசாரணை இன்னும் முடியவில்லை, அது தொடரும் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்த அதிகாரத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். கேள்விகளை ஏதேனும் இருந்தால் mountofolives.cll@gmail.com எனும் எமது மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்பிவிடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றென்றும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அமேன்.